Hi friends. Hi friends. Naunga Vikram. Naunga Priya. So innikku vandu nama Minnal Murali abdingra oru Malayala superhero subject padatha pathi oru review poda porom. Okay, indha padathoda basic kadha enna nu paathona adhu oru superhero subject dhaan. Oru nalavan hero oru kettavan. Okay, avanga rendu perukku vandu sila issues la irukku. Emotional issues irukku, challenges irukku. Appra vandu enna nadakkuduna pada aarambathile vandu oru phenomenon nadakkudhu. என்னென்னா ஒரு 700 இயர்ஸ்க்கு ஒர்க்காக நடக்கக்கூடிய ஒரு ஃபினோமினா நடக்குது. அந்த ஒரு டைமில் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் கிடச்சிருது. அதை வச்சுட்டு அந்த ரெண்டு பயலவங்களும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த கதையோட சுருக்கமான கதை. ம் ஸோ அந்த கதையை பற்றி மேலும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோ அப்படின்னா என்ன நம்ம பார்த்துக்கணும். ஓகே, சூப்பர் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 5 ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே, நீங்கள் எந்த சூப்பர் ஹீரோ உலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு இந்த 5 குவாலிட்டிஸ் இருந்தே ஆகணும். ஓகே, மொதல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிசம், அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறது, அது ஒன்று. அடுத்தது லீடர்ஷிப், தலைமைத்தன்மை, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அப்புறம் இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம். அஞ்சாவது மிக முக்கியமானது வந்து செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட மக்களுக்காக செயல்படுறது. இந்த 5 குவாலிட்டியும் இருந்தால் தான் ஒருத்தன் சூப்பர் ஹீரோ ஆக முடியும். ஸோ இந்த 5 குவாலிட்டிஸும் மையமாக வச்சு தான் நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் இந்த ஹீரோவுக்கு இருக்கா, அவன் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொதல் இன்டெலிஜென்ஸ், அதாவது புத்திசாலித்தனத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா எல்லா சூப்பர் ஹீரோக்கும் முக்கியமாக இது தேவை இல்லையா. வெகுளியாக இருக்கலாம், ஆனால் புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இது வந்து நம்ம மின்னல் முரளிக்கு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா கடுகளவு கூட இல்லை அப்படிங்கறதான் உண்மை. எக்ஸாக்ட்லி, பிகாஸ் பாருங்க, எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அவரோட பவரை வச்சே பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்கங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், டக்குன்னு யோசிக்கணும், காமன் சென்ஸ் வேணும், இல்ல கேள்வி அறிவு, ஏதாவது ஒரு அறிவு வேணுங்க. இவருக்கு எந்த அறிவுமே இருந்த மாதிரி தெரியல. பிகாஸ் நீங்க தான் பாருங்க, எல்லா ஒரு சூப்பர் ஹீரோனா என்னன்னு கேக்குறது கூட அவர் நெஃப்யூ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா, 5 கிளாஸ் படிச்ச பையனுக்கு கூட தெரியும். அதான் எனக்கும் புரியலங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்து டென்ட் கொட்டை எல்லாம் இருந்திருக்கும். 5 ரூபா டிக்கெட் கொடுத்தா சூப்பர்மேன் படம், சூப்பர் என்ன படம் வந்து பேட்மேனு, ஸ்பைடர்மேன் படம் எல்லாம் பாத்துருப்பாங்க. இது வந்து என்னன்னு தெரியலங்கிறாரு நம்ம ஜேசன் ஹீரோ, தெரியலங்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய தத்தியா இருக்கு. அந்த பையன் தான் வந்து சொல்லி கொடுக்கறான், இதான் பேட்மேன், இதான் சூப்பர்மேன். இன்டெலிஜென்ஸ்னா எல்லா படத்துலயும் வந்து ஒரு ஹல்கா இருக்கட்டும், அயன் மேனா இருக்கட்டும், எல்லா ஒரு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கீக்கிய காமிப்பாங்க. அந்த கீக்கினஸ் வந்து அந்த நெஃப்யூக்கு தான் இருக்கே கண்டி, அவருக்கு எதுவும் இல்லை. அவர் லைப்ரரியில போயிட்டு அந்த சின்ன பையன் படிச்சுட்டு, மாமா மாமா சூப்பர் ஹீரோனா இப்படி இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கும் சொல்லிட்டு அவனே எடுத்து கொடுக்குறான். ஸோ அவனுக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் அவனுக்கே புரியாம இருக்கு. ஆமா, அதுலயே வந்து அவன் சொல்றான், இப்போ உனக்கு என்ன பவர் இருக்குன்னு கேட்டோம்னா மொதல் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா மாங்காய் அடிக்கிறார். ஆமா ஆமா, செம ஜோக்கு. மாங்காய் அடிக்கிறாரு, செவத்தை அப்படி உடச்சு பாக்குறாரு, கிருக்குறதுன்னு. எங்க ஊர்ல இருக்கிற 5 பையனே பண்ணுவானே, அந்த கையில அந்த கவட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா அறிவுங்கிறது கடுகளவு கூட நம்ம மின்னல் முரளிக்கு இல்லைன்னு. அதை நம்ம சும்மா சொல்லுங்க. படம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடிடாஸ் வந்து அபிபாஸு, அதுதான் வந்து ஒரிஜினல், அடிடாஸுங்கிற ஒரு பேண்ட் தான் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறாரு. இது கூட தெரியாமல் வந்து எப்படி டெய்லராக இருக்க முடியும்னு எனக்கு சத்தியமாக புரியல. சூப்பர் ஹீரோனா பெரிய அதி புத்திசாலியெல்லாம் இருக்க தேவையில்ல, கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருக்கணும்ல. உலக அறிவு எதுவுமே இல்லாமல் மக்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? இவனை மின்னல் அடிக்கிறதுக்கு பதிலாக ஊரில் ஒரு கிளவியை அடிச்சிருந்தா கூட அவன் ஏதாச்சும் நல்லது பண்ணியிருப்பா போல இருக்கு. சூப்பர் ஹீரோவை பார்த்தா கொஞ்சமாவது மதிப்பு வரணும், சுத்தமாக வர மாட்டேங்குது. அந்த சின்ன பையன் இருக்கானே, அவன் 1000 விஷயம் பேசுகிறான் புத்திசாலித்தனமா. ஆ, அவனுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லை. ஒரு சீனில் வந்து இந்த போலீஸ்காரங்களெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா அவன் வந்து அவங்க மாமா வந்து அவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். அதை கூட வந்து அது இந்த மரமண்டைக்கு தெரியல, அதை கூட இவன் எடுத்து கொடுக்குறான். போயிரு, நீ இந்த முகமுடியை போட்டிருங்க, அதை வீட்டில் வச்சிருக்கியா அப்படின்னு. பயமுத்தாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பீதியில் இருந்துட்டு இருக்கேன். யாரு நம்ம மின்னல் முரளி, பேரை மட்டும் மக்களே வச்சுருக்காங்க. அந்த சீனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவன் மின்னல் முரளியோட மாமா, அக்கா புருஷனா இல்லை தங்கச்சி புருஷனா தெரியல, அதில் வேட்டியை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அந்த வேட்டியில் கூட இதை ஒட்டிட்டு இருந்துச்சு. யாரா அந்த காரியத்தை பண்ணுது, யாரா இந்த காரியத்தை செஞ்சவன், நீ ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா. என்ன வேட்டில ஒட்டிட்டு இருந்துச்சுன்னு இன்னமும் எனக்கு தெரியல.
நல்லவள உத்து பார்த்தாரு, மோந்து பார்க்காம விட்டாரு. அடுத்த பாயிண்ட் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆ, பொறுப்பு. பட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணை தான் வந்து நம்ம ஹீரோ டாவடிச்சுட்டு இருக்காரு, அதை காட்டுறாங்க. ஃபுல் டைமாக அதை தான் பண்ணிட்டு இருக்க. அப்போ பொறுப்பாக வந்து ஏதோ டெய்லர் கடையை பார்த்த மாதிரியோ அதெல்லாம் ஒன்றும் தெரியலங்க. பாதி படத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு டெய்லர்னு. இப்போ சூப்பர் ஹீரோனா சுய புத்தி இருந்தால் தான் ஒரு நாலு பேர் நம்புவாங்க. ஓகே, இவன் வந்து நம்மளை ஏதோ ஆபத்தில் இருந்தால் காப்பாற்றவான்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை வரும். ஸோ இப்படி இருந்தால் எப்படி? இல்லை, இவனே வந்து அரவித்து கெஞ்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவனே மற்றனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கான். சரி, டெய்லர் கடை வச்சுருக்கான், டெய்லர் தானே இவன். ஆனால் வந்து அக்காட்ட தான் வந்து காசு எடுத்துகிட்டு அமெரிக்கா போனோம்னு சொல்லிட்டு இருக்கான். இவனால் என்ன ஆளுன்னே தெரியல. அதில் நம்ம வில்லனை பார்த்தீங்கன்னா அவன் கௌரவமாக டீ மாஸ்டராக இருக்கான். அதான் சொல்கிறேன், நம்ம ஆளுங்க வந்து உழைக்கும் இருக்கும் இல்லையா, அவன் வந்து நல்லா கௌரவமாக பழ போட்டிட்டு இருக்கான் வில்லன். இவன் வந்து இந்த அக்காட்ட நகையை வாங்கிட்டு காசு கொடுத்ததுனால நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதேங்கிறான். என்ன கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு போகணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்கே கண்டி, எதில் தான் அவருக்கு டேலண்ட் இருக்கோ, இல்லை டெய்லரிங்கில் ஒரு ஒரு துணி கூட தைச்ச மாதிரி, ஆங்கர் சிப் கூட தைச்ச மாதிரி நான் பார்த்தது. ஆமாம், இந்த பிஜின்னு ஒரு பொண்ணை சொன்னோம், பிஜியா பிஜுவா, பிஜி பிஜி புரூஸ்லி பிஜி, அந்த பொண்ணை வந்து சூப்பர் ஹீரோவாக போட்டிருக்கு. ஆமாம், அப்படி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் வந்தா கூட வந்து நல்லா இருக்கும். பாமா மின்னல், பாமா மின்னல். ஏன்னா கடைசியில அந்த பொண்ணு மட்டும் வந்து காப்பாத்தணும்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அழிஞ்சிருப்பாங்க. ஆமா, அதான் நல்லா கராத்தி கிக் எல்லாம் கொடுக்குது ஹீரோ வந்து, அதுலயும் இல்ல வேஸ்ட். அடி வாங்குறது தான் நிறைய இருக்கு. ஓகே, இப்ப லீடர்ஷிப், தலைமை, தலைமைத்தன்மை. ஓகே, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருக்கணும் இல்லையா. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு இருந்துச்சுன்னு பார்க்குறோம். முதல் இவரையும் வில்லனையும் நம்ம கம்பேர் பண்ணோம். ஓகே, எங்கள் கருத்துப்படி வில்லனுக்கு தான் இன்னும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒழுங்காக கௌரவமாக பொழப்பு நடத்துகிறான். ஓகேயா, அவனுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அவன். ஓகே, நான் நம்ம ஹீரோ பாதி நேரம் அழுதுகிட்டே இருக்காரு. பஸ்ஸில் ஒரு சண்டை காட்சி வந்ததுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரில் யார் மின்னல் முரளி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சது ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருவாங்க யார் மின்னல் முரளி அப்படின்ட்டு. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஆள் தான் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. யாரே, நம்ம தோவினோ தாமஸ் கிட்ட. அவன் பொத்திக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான் கடையில். சமரசம் பேசுறான், வேணா எனக்கு வந்து உஷா வேணும், அவ கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க ஊர் விட்டே போயிருவோம், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படின்ட்டு சொல்றாரு. அவன் வந்து அப்படியே ஒதுங்கிக்கிறான் இல்லையா. அடுத்த பாயிண்ட் என்ன? ஃபியூச்சரிசம். இப்ப நீங்க அயன்மேன் எடுத்துக்க, அயன்மேன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பணக்கார ஆளவர், பணக்கார விட்டு பிள்ளையாக இருந்தாலும் கெட்டு குட்டிச்சோராக போகாமல் அந்த டெக்னாலஜியை வச்சு மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. அதான் அயன்மேனோட ஜிஸ்ட்டு. என்ன தான் அவர் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் மக்களுக்காக செயல்படுறதுல வந்து கன்மை வேலை செய்வார் நம்ம அயன்மேன். அதனால தான் எல்லாருக்குமே அவருக்கு பிடிக்கும் இல்லையா. அவர் வந்து அவரோட சூட்டை வச்சுக்கிட்டு சூட்டை வச்சுக்கிட்டு பல இன்னல்கள்லேருந்து மக்களை காப்பாற்றுவார். ஸோ ஃபியூச்சரிசம்னா வந்து நான் எப்படி எடுத்துக்கிறோம், நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னா, இது தொலைநோக்கு பார்வை. இது வந்து நம்ம ஹீரோவுக்கு இருந்துச்சா, அதாவது மின்னல் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு இருந்துச்சான்னு பார்த்தா இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்த குவாலிட்டிஸில் எல்லாம் போச்சு, இன்னும் லாஸ்ட்டாக என்னமா இருக்குது? கைண்ட்னஸ். அனுதாபத்தன்மை ஒரு பேஷன், கம்பேஷன். ஓகே, இது வந்து நம்ம ஹீரோவுக்கு இருக்கான்னு பார்த்தா கர்மம் அதுவும் காணும். அதில் வந்து ஒரு 40,000 ஓவாய்க்காக ஒரு பெரிய மனுஷனோட சட்டையை பிடிச்சிருக்காரு நம்ம மின்னல் முரளி. ஸோ வந்து மற்றவங்களுக்காக யோசிக்கிற தன்மையை வந்து நம்ம சூப்பர் ஹீரோவுக்கு இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அதை கூட அவங்க அப்பா தான் சொல்கிறாரு, அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போனாரு, அந்த கதையை பேசுவோம். அந்த தப்பிச்சு போகிறாருன்னு சொல்கிறேன், ஜெயிலேருந்து அவங்களே அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்ட உடனே உடனே என்ன பண்ணும், ஒரு சூப்பர் ஹீரோனா பொறுப்பு தன்மையா போயிட்டு மக்களை காப்பாத்தணும். இவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு போய் டிரெஸ் சேஞ்ச் பண்ணி ஜெல்லு தடவி, ஹேர்ல அந்த பரட்ட தலையை வந்து அந்த ஜெல்லு தடவி நல்லா சீவிக்கிட்டு மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு அப்புறம் தான் வந்து ஒரு வக்கணையா இப்போ வெளியே போறாரு. அதுக்குள்ள எத்தனை பேர் மண்டையை போட்டாங்கன்னு தெரியல. அதுல ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அயன் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ரோம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஃபிடல் வாசிட்டு இருந்தாங்க, அந்த கதையா தான் இருக்கு. மக்களை முதல்ல காப்பாத்துவியா இல்ல உன் இமேஜை பார்த்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஃபேஷன் பீரியடுக்கு போவீங்களா? ஆமா, சூப்பர் ஹீரோ ஆட்டிக்கிட்டு வந்துடுறேன். இந்த படத்துல
காஸ்டியூமை பற்றி நம்ம பேசிடுவோம். ஓகேயா, கடைசி சீனில் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து வக்கனை ஆட்டிக்கிட்டு காஸ்டியூம் போட்டுட்டு வராரு, கண்ணை மூடாமல் வாயை பொத்திக்கிறாரு. இப்போ உலகத்தில் பாதி பேர் வாயை மூடிட்டு தான் இருக்காங்க, அதுக்காக யாருக்கும் யாருமே அடையாளம் தெரியாதான்னு. ஆ, அறிவு களஞ்சியம். ஹீரோட அப்பாவை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாத்தையும் நிமித்தி எடுக்கிறதுக்காக போவார் மின்னல் முரளி. அப்பா வந்து ஒரு காஸ்டியூம் போட்டுருப்பார், அருமையாக இருக்கும். அது அந்த சேவல் காஸ்டியூம். கந்தசாமி படத்தையே பாதி பேர் கழுவி கழுவி ஊத்துனாங்க அந்த காஸ்டியூம்காகவே. அதை விட கேவலமா இருந்துச்சு இந்த காஸ்டியூம். விக்ரம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. கந்தசாமியில அந்த ஒரு சீனை வந்தாலும் அந்த காஸ்டியூம் அட்லீஸ்ட் இந்த ரக்கலாம் இருக்கும். ஆமா, சூப்பர்மேனுக்கு இவருக்கு வந்து எது இதுல சக்கதா இருந்துச்சு. இல்ல, காலையில கக்கூஸ் போற அட்டாக் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு சூப்பர் ஹீரோ போய் சண்டை போட்டேன் எப்படி. அதுலயும் பாத்தீங்கன்னா காலை தூக்கும் போது நமக்கே ஜெட்டி தெரியுதுன்னு பாத்துக்கோங்களேன். சரி, இப்போ நம்ம ஹீரோவுக்கு தான் வந்து அறிவு இல்லை அப்படின்னு பார்த்தா, இங்கே அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல மாஸ்க் போட்டிருப்பார்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனில், அதில் வாயெல்லாம் நல்லா தான் தெரியுது. இந்த ஊர்லேயே வந்து மலை மாடுமாக இருக்கிறது வந்து நம்ம ஹீரோ தான். மொத்தமே ஊரில் 20 பேர் தான் இருப்பாங்க போல இருக்கு, அதுலேயே இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரியாத மாதிரி. ஆமாம், அப்படி இந்த பக்கத்தில் இவன் தான் வந்து பனைமரத்தில் பாதி இருக்கான், உடம்பு வேற வந்து எருமை டெல்லி பசு மாதிரி ஏற்றி வச்சிருக்கான். இதில் வந்து இவன் அடையாளம் தெரியாதுன்னு எனக்கு எப்படி புரியல. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி வேறு. ஸோ ஹீரோட ஆரம்ப காஸ்டியூம் பற்றி நம்ம பேசினோம் இல்லையா, இந்த சேவல் காஸ்டியூம். ஓகே, எனக்கு என்ன வருத்தம்னா வந்து இதே பவர் தான் வந்து வில்லனுக்கும் இருக்குது, ஆனால் வில்லனுக்கு வந்து மொக்கையான ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்கு. காஸ்டியூம் கூட இல்லை, இந்த பேட்மேன் படத்தில் ஒரு ஸ்கேக்ரோ, அந்த சாக்கு துணி எடுத்து தலையில் கவுத்தி விட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக்கல் ஏரர் இருக்குது. முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு சொங்கி டாக்டர், அவர் தான் ஆரம்பத்தில் வந்து மின்னல் அடிச்சதுன்னா வந்து உடம்புல வந்து ஆர்கன்ஸ்லாம் ஃபெயில் ஆயிரும், லங்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும், ஆனால் அது எதுவுமே ஆகலன்னு சொல்லுவார். இந்த எக்யூப்மெண்ட்லாம் ஃபெயிலியர் ஆயிரும் இல்லையா. அந்த டாக்டர் வந்து இந்த மின்னல் முரளியோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு, ஓ மை காட் அப்படின்னு. ஓ மை காட், சரி என்னமோ பெருசாக சொல்ல போடுறாரா அடுத்த சீனன்னு பார்த்தா, ஹீரோ வந்து ஏதோ கேன்டீனில் வந்து சோறு கட்டிகிட்டு இருப்பார். அந்த சீனில் வந்துட்டு என்னப்பா வெறும் இருமல் தானே, ஆ நான் அப்போவே நினச்சேன் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மொக்க டயலாக் விட்டுட்டு போயிட்டார். அது வந்து ரைட்டர் யோசிக்காமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து டாக்டர் வந்து அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்கல பின்னாடி. ஓகே, ஏன்னா அவரோட சீன் ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருந்தது கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டாக ஒரு பையன் இருக்காங்க, அவன் வந்து ஆக்சுவலி படத்தோட ஒரு ப்ளஸ், அவன் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலி பையனாக காட்டியிருக்காங்க. அந்த லைனிங்கை பற்றி படிப்பான், அந்த முட்டா முரளிக்கு இது சாரி மின்னல் முரளிக்கு வந்து சூப்பர் ஹீரோனா யாரு, அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் எடுத்து சொல்லுவான். இவ்வளோ புத்திசாலித்தனமாக காட்டுறாங்க. ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர் கடிச்சு தான் வந்து ஸ்பைடர்மேன் ஆனான்னு தெரியுது அவனுக்கு. ஆனால் பேட்மேன் வந்து தலையில் பேட் அடிச்சு தான் வந்து பேட்மேன் ஆனானா அப்படிங்கிறவன், திடீர்னு அப்படி தூக்கிட்டு அவனை அப்படி பொசுக்குன்னு இறக்கிடுறாங்க டயலாக்காக. நம்ம பேட்மேனை பேட் அடிச்சுன்னு சொன்னால் காமெடி வரும் இல்லையா, அதனால அப்படி வச்சிருப்பாங்க டயலாக. ஓகே, இன்னொரு பெரிய ஒரு லாஜிக்கல் எரர் இருக்கு படத்துல. ஓகே, அது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு சீன், இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா, அவனோட அந்த ஹீரோயினோட அப்பா வந்து பூந்து விளாண்டு விட்டுருவான். ஸோ ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு போய் கேட்கறதுக்கு அவன் சொல்லுவான், நான் தான்டா பண்ணேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு என்ன ரெண்டு அப்பாவான்னு கேட்பான். அதுக்கு அந்த நாதாரி ஃபேஸில் ஒரு கோவம் கூட, நல்ல நல்ல உப்பு போட்டு திங்கிற எல்லாத்துக்கும் வந்து சொரணை வரும், அந்த சொரணை என்னமோ மின்னல் முரளிக்கு இல்லை. இதை லைட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். இன்னொரு லாஜிக்கல் எரர் இல்லை, அவன் தெரிஞ்சு கொடுத்தானா தெரியாமல் கொடுத்தானா அவனுக்கே சந்தேகமாக இல்லையான்னு தெரில. ஏன்னா அவன் அடுத்து சொல்கிற பதில் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பர்த் சர்டிஃபிகேட்லேயும் டென்த் சர்டிஃபிகேட்லேயும் வந்து அப்பா பேர் வந்து வெவ்வேறையாக இருக்குது அப்படிங்கிறான். இதுக்கு வந்து மின்னல் முரளி வந்து ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு இல்லை பை மிஸ்டேக் வந்திருக்கும் அப்படிங்கிறான். டே முட்டா பயில, ஒன்றில் மாட்டின்னு எழுதியிருக்கு, ஒன்றில் வந்து வெர்கீஸ்ன்னு எழுதியிருக்கு. ஓகே, அப்போ நான் கேட்குறேன், அவங்க வந்து கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? தப்பே இல்லை. எனக்கு எத்தனை தந்தை உண்டா? இன்னொரு லாஜிக்கல் எரர் இருக்கு. இந்த போலீஸ் சொல்றான், இவன் வந்து அப்பனே இல்லைன்னு சொல்லும் போது இவனுக்கு ஷாக் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் காமிக்கிறாங்க. இவனுக்கு அப்ப இதுவரைக்கும் தெரியவே தெரியாது, ஊருக்கே தெரியும், மொத்த பேருக்கும் தெரியும், இவனுக்கு தெரியாது, அத கூட விடு. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எப்ப இது வந்து அவனுக்கு தெரிய வந்ததோ உடனே அவனுக்கு எல்லா நினைவுகளும் ஞாபகம். எல்லா நினைவும் அப்ப வரல, அதுக்கப்புறம் ட்ரங்க் பட்டியை பழைய ட்ரங்க் பட்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவுக்கு ஞாபகம் வரும். அது எப்படி அந்த ட்ரங்க் பட்டியில அதான் இருக்கு அந்த அமானுஷமே. நம்ம சூப்பர் ஹீரோக்கு வந்து சொரணை இருக்க மாட்டேங்குது,
பேரல் சூப்பர் ஹீரோவாக இருக்காங்க. சூப்பர் ஹீரோவாக இல்லை, சூப்பர் ஹீரோவான் சொல்லாமா சொல்லலாம், சூப் பாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காதல் தோல்வி இருக்குது, நிறைய பிரச்சனைங்க. பறக்கிறனு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா பூமியிலேருந்து குதிச்சு பார்க்கணும் இல்லையா, அதே மரத்துலேருந்து கீழே குதிக்கணும். ஓ அந்த சில மறுபடியும் வந்து இதில் வந்து அவரோட முட்டாத்தனத்தை வந்து இது ரொம்ப உயர்த்தி காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு லாஜிக்கல் எரராக இப்போ வில்லன் எடுத்துப்போம், அங்கேயும் வந்து ஒரு லாஜிக்கல் எரர் இருக்குது. அங்கே வந்து அவருக்கு பிடிச்ச அந்த டாக் இருக்கார்ல உஷா, என் கூட பேசுவையா பேச மாட்டியா உஷா, என் கூட பேசுவையா பேச மாட்டியா. உங்கள் அண்ணங்காரன் வந்து 40,000 ரூபா காசு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வில்லன் போயிட்டு அந்த பேங்க்லேருந்து கொள்ளையடித்த காசுலேருந்து பெரிய பாரி வள்ளல் மாதிரி இவர் 40,000 ரூபா எடுத்து கொடுத்துட்டு அந்த காசை நீ வச்சுக்க, தங்கச்சி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டீலிங் பேசுறாரு. உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரிய வேணா நீ வச்சுக்க அப்படி டீலிங் பேசினோன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து பொத்துக்கிட்டு வந்துடுது. இந்த மாதிரி உன்ன மாதிரி பைத்தியக்கார பையனுக்கு எப்படா தங்கச்சி கொடுக்குறது அப்படின்னு வெக்ஸ் ஆயிடுறாரு. கடைக்குள்ளார வந்துட்டு பிசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாரு. எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க பாரு பாவரை. அப்புறம் அவரோட கரெக்டா அந்த சங்குல வந்து இந்த கத்திரிக்கோளை வந்து ஸ்டாண்ட் பை பண்ணிடுறாரு. நம்ம வில்லன் வந்துட்டு நீ எங்கும் இந்த இடத்த விட்டு போக முடியாது, உன்னை காலி பண்ணாதான் உஷா எனக்கு கிடைப்பா அப்படின்னு டைலாக்லாம் பேசுறாரு. ஓகே, அப்போ கூட நான் என்ன யோசிச்சேன்னா இந்த கத்திரிக்கோளை வந்து பிசுக்குன்னு சொன்னோன்னா தொண்டைப்புலியில் ஏறிடும், பயங்கரமாக இருக்க போகுது சீன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கடைசியில் பார்த்துட்டு மொக்கையாக கடையை கொளுத்திடுறான் வில்லனு. ஏன் இங்கே வரைக்கும் நிறுத்தியிருக்க கத்திரிக்கோளை, ஓகே எங்கே நகர முடியாதுமே, இன்னும் கொஞ்சம் கையை உள்ளார்த்தனா உள்ளார போயிட்டு போகுது. ஆக்சுவலி எவிடன்ஸ்லாம் இருந்திருக்காது, சிசிடிவி கேமராலாம் கூட பிடிச்சிருக்காது, தேவையில்லாமல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி. ஆமாம், போயிட்டு வந்து கடை தெரிஞ்சிருச்சு பத்துக்குச்சு அப்படின்னு பைத்தியக்காரமே வெளியே உட்காந்துட்டு அவர் வந்து கூக்குறல் கொடுக்குறாரெல்லாம் வர்றதுக்கு. இவன் தான் எல்லாத்தையும் தூக்குறான் இல்லையா, கத்திரிக்கோள் எடுத்து நேராக சங்கில் விட்டுருக்கலாம். ஸோ அங்கே வில்லனுக்கும் புத்தி டம்மிங்கிறது நல்லா நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டவருக்கு மேலே வந்து வில்லனை அடித்து வெளியே அவர் பறந்து வர மாதிரி ஒரு சீன் இருக்கு இல்லையா, அந்த இந்த ரெண்டாவது கிளாஸ் அங்கே பாருங்களேன். ஆ அந்த கிளாஸ் அங்கே உடையுது இல்லையா, அங்கே வந்து கேமரா மறுபடியும் மேலே ஏறும்போது மின்னல் முரளி மேலே போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அங்கே மேலே போயிட்டே இருக்கும்போது உடஞ்ச கண்ணாடி எங்க, உடஞ்ச கண்ணாடி எங்க. அதுக்கப்புறம் மின்னல் முரளி டவருக்கு மேலே போய் நிற்கிறான். எப்படி டவருக்கு மேலே போய் நின்னா, இவனை குரங்க தாவி தாவி போனானா, பறக்க வேற முடியாது. ஆமா, அந்த அந்த வில்லனை குத்துனதுக்கு அப்புறம் கண்ணாடி உடைஞ்சிட்டு வெளியே அப்படி தலையை காட்டியிருந்தா கூட ஓகே லாஜிக், அது மேல போய் தான் போஸ் கொடுப்பாரு அவரு. ஏன்னா அப்பதான் புதுசா ஜெட்டி போட்டு வந்திருக்காரு பேண்ட்டுக்கு மேல, அது எல்லாத்துக்கும் காட்டணும்ல, அவரு போஸ் பெப்பர் பேண்ட் பரப்பிக்கிட்டு ஒரு போஸ் கொடுக்குறாரு. இப்போ லாஜிக் பார்த்துட்டோம், அடுத்தது படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பர் ஹீரோ படம்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஆக்ஷன் வந்து பலமாக இருக்கணும், விறுவிறுப்பாக இருக்கணும் இல்லையா, அப்போ தான் வந்து இந்த விறுவிறுப்பு வந்து நமக்கு வந்து சேரும். முக்கால்வாசி அந்த படத்தில் ஆக்ஷனே இல்லைங்க, ஸ்லோ பர்னிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய ரியாக்ஷன் இருந்துச்சு, நிறைய ரியாக்ஷன் இருந்துச்சு. சரி, வேற நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும்ல படத்தில், அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தானா, அவர் ரிங்கை தூக்கி போடுறாரா கார்னிவலில், அந்த எம்ப்ராய்டரி ரிங் மாதிரி ஒன்று இருக்கு, ரிங் டாஸ், ரிங் டாஸ், அதுல வந்து ஒரு பொம்மை எடுக்கிறாரு, ஒரு புட்டு மேக்கர் எடுக்கிறாரு. ஆமா, அந்த ரிங்க பத்தியா இல்லையா தலையே போகும் அந்த அளவுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ பவர். இப்ப நான் அன்னைக்கு கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதை கொஞ்சம் பாருங்க. இதை பண்ண முடியுமா? அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மின்னல் முரளின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வில்லன் மின்னல் முரளி, ரெண்டு பேருக்கும் ஒரே பவர் தான். ஓகே, இன்ஃபேக்ட் அவன் தான் பெட்டராக இருக்கான். யார்? வில்லன். வில்லனுக்கு வந்து மசில்ஸ் எதுவும் கிடையாது, உடம்பெல்லாம் மசுராக தான் இருக்குது. இவன் ஹீரோவுக்கு வந்து மசில்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் மண்டையில் வந்து மசாலா தான் இருக்குது, ரைட்டா? ஸோ எப்படி பார்த்தாலும் வில்லன் தான் பெட்டராக இருக்கான். ஆல்தோ அந்த சேம் பவராக இருந்தால் கூட, இவன் தான் வந்து ஆரம்பத்தில் எல்லா பவரையும் கண்டுபிடிக்கிறான், வேகமாக ஓடுறான் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு, இவனால் கேட்சப் பண்ண முடியல, லீடர்ஷிப் இருக்கு, அடி வில்லனை சொல்றியா? ஆமாம், இவன் வந்து அடி வாங்குறான், நல்லா அடறான், அழுகாட்சியாக இருக்கான், அமுங்கினியாக இருக்கான். அப்போ சக்திமான் கூட இல்லை, ஒரு புள்ளிமானாக இருக்கான். கடைசியில் வில்லன் எப்படி அவன் சாகடிப்பான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே பவர் இருக்கு இல்லையா, எப்படி அவன் ஓவர் பவர் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ வில்லன் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுறான் அவ்வளோதான், அதனால வந்து அதிர்ஷ்டவசமாக
வில்லனை வந்து அவன் கொல்றான், வேற ஒண்ணும் கிடையாது. அங்கேயும் வந்து ஒரு வேலோர் எதுவும் இல்ல. அல்ல, அந்த சீனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் எந்த அளவுக்கு அடி வாங்கான் பாத்தியா? ஆமா, நங்கு 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 நங்கு. அது ஒரு படத்துல வடிவில் அடி வாங்குற மாதிரியே இருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த கடைசி சீன் வந்து பெரிய காமெடி. ஓகே, இந்த வில்லன் செத்து போனதுக்கு அப்புறமா மறுபடி குரங்கு மாதிரி டவர் மேலே ஏறிக்கிட்டு அந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் பிள்ளைங்க வந்து காஸ்டியூம் போடுவேன் அடம் பிடிக்குங்களே, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு மேலே போய் ஏறி நின்றுக்கிட்டு அங்கே ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடுது. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய ஹீரோ, ஓகே, என்னால் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுதுன்னு. ஆனால் அந்த சீனை பார்த்தீங்கன்னா ஒரு பய கூட செட்டப் பண்ணியிருக்க மாட்டான், அது வேற விஷயம். இப்போ எனக்கு முக்கியமான கேள்வி, இந்த ஊரில் பிரச்சனை யாருனால வந்துச்சு? அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு தடி நாயினால வந்துருக்கு. இப்போ தேவையில்லாத வேலையில் வந்து அவன் ஆஜர்படுத்திக்கிறான். ஓகே, ஊருக்கு வந்து காவலனாக இருக்க போகிறான்னு. இப்போ போலீஸ்லாம் எதுக்கு இருக்காங்க? இப்போ இவனால தான் ஊருக்கு உபத்திரமே வந்துச்சு. டவர் எரிஞ்சு போகுது, இவங்க ரெண்டு பேர்னால தான். இப்போ யார்கிட்ட வந்து ஊரை காப்பாற்ற நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கும் புரியல. சுத்தமாக புரியல. அட்லீஸ்ட் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சான்னா அவன் பவர்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஒரு விண்மில்ல சுற்றி விடலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி ஊருக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு உதவாக்கிற. ஸோ என்னடா எல்லாத்துலேயுமே கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்களே, நல்ல விஷயம் எதுவுமே இல்லையா அப்படின்னா இருக்குது. கதையில் வந்து கதை பேசிக் கதை வந்து நல்லா தான் இருக்குது. ஹியூமன் இமோஷன்ஸ்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. நேச்சுரலாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க சொல்லியே ஆகணும். டொவினோ தாமஸ், குரு சோமசந்திரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கதைக்கு வந்து நல்லா அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது இந்த சூப்பர் ஹீரோ ஸ்டோரிக்கு. பார்ட் 2 எடுத்தாங்கன்னா பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி படம்லாம் எடுக்க முடியும்னு ஏன்னா மலையாளிஸ்ட் வந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ 200 crore பட்ஜெட் போட்டு கூட இயந்திரன் எப்படி இருந்துச்சு? இயந்திரன் 2 ரஜினி ஃபேன்ஸ்லாம் கொச்சிக்கிட்டாங்க. இல்லை, அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா யாரையும் வந்து நம்ம சாடுறதுக்காக சொல்ல, பெரிய பட்ஜெட்டோ சின்ன பட்ஜெட்டோ, ஓகே, பெரிய டெக்னாலஜி இப்போ மார்வல் யூனிவர்ஸில் வர சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கூட இருக்குது, ஓகே, அதோட கம்பேர் பண்ண தேவையில்ல. இன்ஃபேக்ட் அதோட கம்பேர் பண்ணலாம். அது வந்து அவங்களோட டெக்னாலஜினாலேயும் விஎஃப்எக்ஸ்னாலேயும் அந்த படம் ஓடல. நல்ல கதை, ஓகே, கேரக்டரைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ளாட் டிவைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டினியூட்டி, ஓகே, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஸ்க்ரீன் பிளே, முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேயில் வந்து தோய்வு இல்லாமல் இருக்கிறதுனால தான் படம் விறுவிறுப்பாக இருக்குது, அந்தளவுக்கு ஓடுது. ஸோ இப்போ இந்தியன் சினிமாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நல்ல முயற்சி, நாவலான முயற்சி. பட் கேரக்டரைசேஷன், ஸ்டோரி, பேசிங், நரேஷன் இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் இந்த மாதிரி ஜானர்ஸும் வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா போய் சேரும். ஓகே, எங்களோட ஆனஸ்டான இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்ரம், பிரியா. Merry Christmas. Merry Christmas.